ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஸ். ஹாலிவுட் பொறுத்த வரைக்கும் ரோலாண்ட் எமரிச், அப்புறம் அதுக்கு முன்னாலே சிசி பிமில்லி, மைக்கேல் பே, டெரன்ஸ் சைங், அப்புறம் கை ஹாமில்டன் போன்ற டைரக்டர்ஸ், பிரசித்தி பெற்ற ஃபேமஸ் டைரக்டர்ஸ் ஹாலிவுட்டில் மிக பிரமாண்டமான அதிக பொருட்செலவில் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல்னு சொல்கிற அளவுக்கு அரிய தயாரிப்புகளை வாங்கி இயக்கியிருக்காங்க. காலிவுட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலேயே ஜெமினி ஸ்டூடியோஸ் அதிபர் எஸ்எஸ் வாசன், சந்தன் லேகா, மங்கம்மா சபதம், ஒளவையார், அபூர்வ சகோதரர்கள்னு அது மாதிரி மேக்னம் ஓபஸ் படங்களை, ரொம்ப ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் அது, அது மாதிரியான படங்களை வந்து நமக்கு வாங்கியிருக்காரு. தற்சமயத்தில் பார்த்தோம்னா தமிழ் புகழ் உலகத்தில் சங்கர் அந்த சாதனையை புரிஞ்சிட்டு வந்தார். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து உலக அளவில் பேசப்படுற மகத்தான மேக்னம் ஓபஸ், ஒரு ஐகானிக் ப்ரொடக்ஷன்ஸ், அப்படிப்பட்ட படங்களை உருவாக்கி வெளியிட்டு இயக்கி நம்மளை அசைத்துட்டு வர ஒரு இயக்குனர் வந்து எஸ்எஸ் ராஜமௌலி. மகதீராலேயே ஏற்கனவே அவர் ராம் தரன் தேஜாவுடையிருந்து ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம், நல்ல ஆக்ஷன் சீக்வன்சஸ், ரொமான்ஸ் எல்லாமே நிறைந்த ஒரு படம், அதை அவர் வழங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பாகுபலி பார்ட் 1 & 2, அதை பற்றி அதிகம் பேச தேவையே இல்லை. உலக அளவில் குரோஸ் கணக்கில் வந்து வசூலித்தது முதல்ல பாலிவுட் படங்கள், அஃப்கோர்ஸ் காலிவுட்லேயும் படங்கள் அந்த சாதனையை புரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அவரோட படங்கள் வந்து பாகுபலி சீரீஸ் படங்களும் உலகம் முழுதிலும் பெரிய வரவேற்பப்பட்டது. அந்த இயக்குனர் திருப்பியும் மீண்டும் ஒரு முறை ராம் தரன் தேஜா மற்றும் புதிதாக என்டிஆர் ஜூனியர், இப்போ அவர் பேர் வரும் என்டிஆர் தான், அவங்க ரெண்டு பேரையும் வச்சு இந்த படத்தை மேக்னம் ஓபஸை இயக்கியிருக்காரு. RRR RRR, அதாவது இட்ஸ் அ பீரியட் ஃபிலிம். 1920ஸில் இந்த படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் ரூல் நடந்துட்டுருக்கு. ரெண்டு இளைஞர்கள், ஒருத்தர் வந்து ஒரு மலைப்பிரதேசத்தில் ஒரு சின்ன கம்யூனிட்டியில் வாழ்ந்து வர்றாரு, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இன்டிகிரேட்டட் கம்யூனிட்டி அது. அங்கே ஒரு விசிட்டுக்கு வர அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், அந்த ஆஃபீஸரும் அவங்க ஒய்ஃபும், மல்லின்னு ஒரு சின்ன பொண்ணு, அழகாக கையிலேயே வந்து சித்திரங்கள் வரையக்கூடிய ஒரு டேலண்ட் அவளுக்கு இருக்கு. அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனாங்க கூட சொல்லலாம். மச் அகெயின்ஸ்ட் விஷஸ் ஆஃப் அவர் மதர், தடுக்க வர மதரை அவங்க வந்து அவங்களோட சோல்ஜரை வந்து கொண்டு விடுறாங்க. ஆக்சுவலி அந்த செக்மெண்ட் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு இயக்குனர். அந்த சோல்ஜர் வந்து பிஸ்டல் எடுத்து சுட போறாரு. அப்போ அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சொல்றாரு, இதோட காஸ்ட் என்ன தெரியுமா, எவ்வளோ பவுண்ட்ஸ் செலவு பண்ணி இந்த புல்லட்டை நம்ம பண்ணியிருக்கோம், கேவலம் இந்த பொண்ணு கொல்றதுக்கு போய் அதை யூஸ் பண்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. உடனே கீழே இருக்கிற ஒரு மரத்துண்டை எடுத்து தள்ள அடிச்சு கொள்றாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்திய உயிர்களுக்கு எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகள் மதிப்பு கொடுத்தாங்கிறத அந்த ஒரு சீன்லேயே அவர் நமக்கு காட்டுறாரு. இப்போ மெயின் கதைக்கு வருவோம். ஒன்று வந்து இந்த மல்லி கடத்திட்டு போல அதை வந்து ரிட்ரைவ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி கொண்டதுக்காக நம்ம ஹீரோ பீம், பாடி பில்டிங் நல்ல ஒரு ஸ்கல்ப்டட் பாடியோட இந்த படத்தில் அவர் தோன்றிருக்காரு. என்டிஆர் அவர் ஒரு ரெஸ்கியூ ஆக்டுக்காக டெல்லி வராரு. டெல்லியில் ஒரு அரண்மனையில் தான் ஒரு பெரிய மாளிகையில் ஒரு பேலஸில் அந்த பொண்ணை அடைச்சி வச்சு, அப்பப்போ பிரிட்டிஷ் ஒரு கெஸ்ட்லாம் வரும்போது அதை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக, அந்த சித்திரம் வரத்துக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ராம் தரன் தேஜா, அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரெஜிமில் ஒர்க் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரோட இன்ட்ரடக்ஷன் காட்சி அபாரம். ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு அஜிடேஷன் பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு கல் அடித்து உள்ளே இருக்கிற ஒரு ஃபோட்டோ, பிரிட்டிஷர் ஃபோட்டோவை உடைச்சிடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த இந்த காப் அந்த லத்தி எடுத்துகிட்டு வந்து ஆயிரக்கணக்கான பேர் குமிழி இருக்கிற ஒரு கூடியிருக்கிற ஒரு இடம், அங்கே வந்து ஃபைட் பண்ணி அவங்கெல்லாம் சேர்ந்து இவர் அடிக்கிறாங்க மாசா, இவர் திருப்பி போராடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒன் மேன் ஆர் மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு, அதை தத்ரூபமாகவும் ரியலிஸ்டிக்காகவும் எடுத்திருக்காரு ராஜமௌலி. கடைசியில் அவரை சிறைப்பிடிச்சு கொண்டு போய் உள்ள தள்ளுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு இளைஞர்களும் இணைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஆனாக்க என்டிஆருக்கு தெரியாது இவர் ஒரு காப்புன்னு. ஒரு கட்டத்தில் இவர் எதுக்காக வந்தார், அந்த பொண்ணை திருப்பி பிரிட்டிஷ் ஸ்டேஷன்லேருந்து கைப்பற்றி திருப்பி அழைச்சிட்டு போகிறதுக்காகங்கிற தெரிவு வரும்போது தான் ஒரு காப்புங்கிறது நிலையத்தை இவரை வந்து அவர் காட்டி கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் முன்னால் ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி விரோதி மாதிரி ஆயிடுறாங்க. அது தொடர்ந்து வர சண்டை காட்சிகள், அப்புறம் இறுதியில் வந்து உண்மையை உணர்ந்து எப்படி கிளைமேக்ஸை நோக்கி படம் போகுது தான் இதோட கிளக்ஸு. இவரை பொறுத்த வரைக்கும் ராம் தரன் தேஜாக்கும் ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரி இருக்கு. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆஃப் த ஃபிலிம். அந்த பகுதியில் தான் வந்து அஜய் தேவன், ஸ்ரீயா சரண்லாம் வராங்க. ஆலியா பட்டும் ஒரு முக்கிய பாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பேன் இண்டியா படம் சொல்ற அளவுக்கு அவ்வளோ அருமையான காட்சி அமைப்புகள்.
அதாவது மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட ரொம்ப அழுத்தமா ஆழமா ரிசர்ச் பண்ணி காட்சிகளை அவர் அமைச்சிருக்காரு. ஒவ்வொன்றும் துல்லியமா, ஒரு 3 hours ஓடுற மூவி இவ்வளவு துல்லியமா ஃப்ரேம் பை ஃப்ரேம் இவ்வளவு எஃபர்ட் போட முடியுமாங்கிறத ஒரு கேள்விக்குறி தான். அந்த சாதனையை படைச்சிருக்காரு S.S. Rajamouli. படத்துல குறைன்னு பார்த்தோம்னா அந்த கடைசி கட்ட காட்சிகள், த சீன்ஸ் விச் லீட் டு தி கிளைமேக்ஸ், ஒரு ஹரிடா அடடா ரொம்ப நீளமா ரொம்ப விரிவா கதையை சொல்லி ஆழமா நம்ம காட்சிகள் அமைச்சிருக்கோம், இனிமே சீக்கிரம் முடிக்கணுங்கிற மாதிரி வந்து ஒரு டக்குன்னு ரஷ் பண்ணி படத்தை முடிச்சுக்க ஒரு ஃபீல் கிடைக்குது. மொத்தத்துல இது ஒரு பார்த்து எல்லாருமே தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு பெரிய படம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.